வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. வாழ்க்கையில் பயிற்சி என்பது, ட்ரைனிங், எல்லா விதமான தன்மைக்கும் பொருந்தும். விவசாயி நிலத்தை உழுது நன்றாக வேலை செய்து அதை வளப்படுத்துகிறான். அந்த முயற்சியினால் அவன் நல்ல பலனை அனுபவிக்கிறான். அது விளையாட்டாக இருந்தாலும் சரி, கவிதை எழுதுகின்ற ஆற்றலாக இருந்தாலும் சரி, அல்லது மேடை பேச்சாக இருந்தாலும் சரி, பயிற்சி என்பது மிகவும் ஒரு அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. சில இளைஞர்களெல்லாம் சேர்ந்து மலை மேல் ஏறுவதற்கு பிரயாணமாக புறப்பட்டார்கள். முதலில் சந்தோஷமாக கிளம்பினார்கள். போக போக அவர்களால் அங்கே மலையில் ஏற முடியவில்லை. கொஞ்ச தூரம் போனவுடனே ஆங்காங்கே உட்கார்ந்து அதன் பிறகு நடக்க ஆரம்பித்தார்கள். ஒரு சமயத்தில் அங்கே ஒரு பெரியவர் தலையிலே சுமையை தாங்கி கொண்டு வேகமாக மலையில் ஏறி கொண்டிருந்தார். அவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக போய்விட்டது. நம் தலையில் எந்த சுமையும் இல்லை, எந்த விதமான கனமும் இல்லை, நாம் இளைஞர்கள், நம்மால் நடக்க முடியவில்லை. ஆனால் அந்த பெரியவர் தலை மீது சுமையை வைத்துவிட்டு இவ்வளவு வேகமாக நடக்கிறாரே என்று சொல்லி சில இளைஞர்கள் முன்னே சென்று அவரை தடுத்து நிறுத்தி, ஐயா, இப்படி நீங்கள் சுமையை வைத்து கொண்டே மலையில் வேகமாக ஏறுகின்றீர்களே, எப்படி முடிகிறது என்று கேட்டார்கள். அதற்கு அந்த பெரியவர் சொன்னார், நான் இந்த மலை மேலே இருக்கின்ற கிராமத்தில் வாழ்ந்து வருகிறேன். அந்த கிராமத்தில் இருப்பவர்களெல்லாம் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு மலை அடிவாரத்திலே இருக்கின்ற ஒரு சிறிய நகரத்துக்கு சென்று வாங்கி வருகிறார்கள். தினமும் மேலே இருந்து கீழே இறங்கி அந்த பொருட்களை வாங்கி மேலே கொண்டு வருகிறார்கள். நான் நினைத்தேன், நாமே கீழே சென்று மொத்தமாக வாங்கி வைத்து இங்கே ஒரு சிறிய கடை போட்டால் அந்த மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், நமக்கும் பொழைப்பு நடக்குமே என்று இதை நான் பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறேன். எல்லாம் பழக்கம்தான். மேலே ஏறுவதும் கீழே இறங்குவதுமாக பல ஆண்டுகளாக நான் அந்த பயிற்சியை செய்ததினால், அந்த நடைமுறைக்கு நான் கொண்டு வந்ததினால் இன்று எனக்கு எளிதாக இருக்கிறது என்று அந்த இளைஞரிடம் அந்த பெரியவர் சொன்னார். இதிலே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், அவர் கீழே இறங்கி பொருட்களை மேலே கொண்டு வருவதன் மூலம் அங்கே இருக்கின்ற கிராம மக்களுக்கு உதவியும் செய்கிறார், தன் வாழ்க்கைக்கு தேவையான பணத்தையும் சம்பாதித்து கொள்கிறார். ஆக பொது நலத்திலும் அவருக்கென்று கொஞ்சம் சுயநலமும் இருக்கிறது. அதற்கு அந்த பயிற்சி, அந்த உழைப்பு அவருக்கு அடித்தளமாக அமைந்தது. எனவே வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்ற யாராக இருந்தாலும் உழைக்க வேண்டும். அந்த உழைப்புக்கேற்ற பயிற்சியை நாம் எடுத்துக்கொண்டாக வேண்டும். பயிற்சி இல்லாமல் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று சொன்னால் அது முடியாத காரியம். வியாபாரத் துறையிலே முன்னேறுகின்றவன் முதலிலே ஒரு சேல்ஸ்மேனாக இருக்கிறான். விற்பனை துறையிலே உயர்வதற்கு படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேறி அவன் வெற்றியாளனாக மாறுகிறான். ஒரு சின்ன தொழிற்பட்டையிலே இருக்கின்றவன் அங்கே முதலில் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளை கற்று அதன் பிறகு அந்த பயிற்சியினால் மீண்டும் அவன் தனக்கே ஒரு பட்டறையை வைத்து வாழ்க்கையில் முன்னேறுகிறான். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வெற்றி என்பது நமது பயிற்சி தான். பிரபல சினிமா டைரக்டராக இருந்த பாரதி ராஜாவிடம் இருந்த பாக்கியராஜ் தான் பிறகு பிரபலமான டைரக்டராக மாறினார். இப்படி பல டைரக்டர்கள் கடுமையாக உழைத்து அதன் பிறகு தன் புகழை நிலைநாட்டியிருக்கின்றார்கள். எனவே பயிற்சி பெறுகின்றவரை வாழ்க்கையில் நாம் கடுமையாக உழைக்க வேண்டும். அதன் பிறகு நமக்கென்று வருகின்ற பொழுது இன்னும் மேலும் மேலும் உழைக்கின்ற நேரத்தில் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவனாக மாறுகிறோம். விஜி பன்னீர்தாஸ் கம்பெனியில் 70 ரூபாய் சம்பளத்தில் பணியாற்றிய உங்கள் வசந்தகுமார் இன்று உங்களால் மதிக்கப்படுகிறேன் என்று சொன்னால், அன்று நான் போட்ட விதை, நான் போட்ட உழைப்பு இன்று எனக்கு பலனை தருகிறது. எனவே வெற்றியாளராக மாறுவதற்கு
கடுமையாக உழைக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.